ஹை மேட்ச் இனியவல் வெப் சீரிஸ் எபிசோடுன்னு பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். சென்னையில் கொடுங்கையூரில் கேக் ஃபேரி அப்படின்ற ஷாப் நம்ம நண்பர் தான் வச்சிருக்காங்க. இவங்க தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது, அண்ட் கேஷ் கூட கம்மியாக தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட் அதை கூட அழுதுங்க, அது சொல்லவே வேணாம். யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த சைட் போகிற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அண்ட் கேக் டேஸ்ட் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ சொல்லுங்கள். அந்த கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் விசிட்டிங் கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேட்மேன் என்டர்டைன்மெண்ட் சேனலில் வந்து நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். இதையும் தாண்டி ஒரு ஒரு கடைக்கு ஆட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் மொத்தத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கள் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இனியவல் வெப் சீரிஸ் பார்க்க வந்தவங்க பாருங்கள். மச்சான் சொல்லிட்டியா வந்துடுவாங்கல்ல? சொல்லிட்டேன் மச்சான், வந்துடுவாங்க. ஒரு வேளை டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்க போல், வெயிட் பண்ணலாம், வந்துடுவாங்க. ம், ஓகே. இதோ வந்துட்டாங்க பாரு. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி, வெல்கம்டா. உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். மச்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம சூர்யாக்கு மேரேஜ் ஆக போகுது. ஏ, சூப்பர் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். கங்க்ராட்ஸ் மச்சி, திடீர்னு சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறேன். தேங்க்ஸ் டா நாவல். சார், யூர் ஆர்டர் ப்ளீஸ். இந்தடா மச்சான். சரி மச்சான், என்ன சாப்பிட்றீங்க? நம்ம எப்போ சாப்பிடும்ல, அதே சொல்லு. ஓகேடா. என்ன மச்சான், லவ் மேரேஜா? கிழக்கு கிழக்கு. என்னைக்கு மச்சான் மேரேஜ்? வர வேலைக்கிழமடா, எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. ஏ என்னடா, நாங்களா இல்லாமலா? மஜா பண்ணிடலாம்டா. மச்சான், நம்ம டீம்லேயே நாவல் மட்டும்தான் இப்போ சிங்கிளாக இருக்கான். நீ வேற, மச்சானுக்கு வேற லெவலில் லவ் இருந்துச்சு. கேட்டு பாரு. டேய், ஏன்ட்ட கூட சொல்லவே இல்லை. அவன் கவிதை கூட எழுதி வச்சிருக்கான். பார்த்தீங்களா மச்சி, உன் லவ் ஸ்டோரி சொல்லு மச்சி, கேட்போம். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், சும்மா வைக்கப்படாமல் சொல்லு மச்சி. ஆமாம் மச்சான், எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு, அதான் என் ஃபர்ஸ்ட் லவ். மச்சான், நானும் ஒன்று ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நீயும் லவ் சொல்கிற மாதிரி தெரில. இன்றைக்கி மட்டும் நீ சொல்லலை, அவ்வளோதான் உனக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்கிறேன்டா. மச்சான், வால் வந்துட்டா, போ ஒழுங்காக போய் லவ் சொல்லு, போடா. மச்சான் பயமாக இருக்குடா, போடாண்ணா. அழகிய ஜாலம் செய்து மனதை திருடியவள், வெண் மேகத்தை தன் புன்னகையில் அடக்கியவள், கருமேகம் சூழ்ந்தாலும் தைரியத்தால் சிதறடிப்பவள், எவரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நற்குணம் படைத்தவள், வேதனைகள் பல இருந்தாலும் அதனை கொண்டு சாதனையாக மாற்றக்கூடியவள். அழகு என்பது நிறத்தில் இல்லை, குணத்தில்தான் என்று அவளை கண்ட பின்புதான் புரிந்தது. ஏனோ தெரியவில்லை, அவளிடம் என் காதலை சொல்ல முடியவில்லை. அவள் இருவிலையினை கண்டால் என் உடம்பில் எலக்ட்ரான் பாய்ந்து என்னை சுக்குநூறு ஆக்கின்றது. காலத்தினால் அழியாத சொற்கள் அவள். கற்பனையில் வாழ்கிறேன் உன்னோடு, நிஜத்தில் வாழ்வேன் இப்போது. எனக்கான இனியவள் என் மீதில் கலந்தவள், என் மீது உரிமை உடையவள், இவளே இவளே என் இனியவளே. மச்சான் செம்மையா இருக்குடா, இந்த கவிதை மட்டும் அந்த பொண்ணு கேட்டாங்கன்னு வை, சத்தியமா பிளாட் ஆயிருப்பா. ஏ, அப்புறம் என்னடா ஆச்சு, ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? எங்கடா ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினச்சா அவளை தேடினேன், இன்னும் அவளை பார்க்க முடியல. சரிடா, இப்போ ஆளும் உனக்கு முன்னாடி வந்தா ப்ரப்போஸ் பண்ண தில்லு இருக்கா? ஏய், அதெல்லாம் நடக்காதா? என்னை பிடிக்காம தான் போயிட்டான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி வருவா? அப்படிலாம் நினைக்காத மச்சி. சரி, சும்மா தான் கேட்குறேன், அப்படி வந்தால் சொல்லுவியா? சரி வரட்டும், எனக்கு என்ன பயமா? கண்டிப்பாக சொல்லுவேன்டா. மச்சா வாழுடா. அவங்கிட்ட நான் தனியா பேசணும், கூட்டிட்டு வா. டேய், அதான் மேடம் கூப்பிடுறாங்களே, போடா.
என்ன சும்மா அடிச்சிட்டு இருக்கேன்? இனிமேல் இப்படிதான் அடி வாங்க வேண்டியதா இருக்கும். பழகிக்கும். அது சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் லவ் சொல்ற, என்கிட்ட சொல்ல என்ன அவ்வளோ பயமா? ஆமா, இந்த அம்மா பார்த்தா பயந்துருவாங்க பாரு. சரி, அப்போ என் கண்ணை பார்த்து லவ் சொல்லு பார்ப்போம். லவ் தானே சொல்றேன் பாரு. ஏ இனியா, ஏய் என்னியா மாமா கால் பண்ணிட்டே இருக்கேன், கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க. அம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறாங்க தெரியுமா? சரி வா போலாம். ஓகே மாமா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா சாரி, யாரு என் ஃப்ரெண்டு தான் மாமா. ஹாய் ப்ரோ. வணக்கம் நண்பா. பாய் இனியா போலாம். பாய் நவல். பாய் இனியா. வர நண்பா. அச்சோ இனியா, பைக்கை மேலே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன். இல்லை, நீ எங்கேயே வெயிட் பண்ணா போய் எடுத்துட்டு வரேன். ஹாய் நண்பா. சொல்லுங்க ப்ரோ. உன்னை பார்க்கலாம் தான் மாடிக்கு வந்தேன். என்னையா ப்ரோ? இனியாக்கும் உனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? ஆமாம் ப்ரோ. நான் ஏன் கேட்குறேன் தெரியுதா? சின்ன வயசுலேருந்து எனக்கு இனியாதான்னு ஃபிக்ஸ் ஆகியிருக்கேன். அவளை யாருக்கும் விட்டுத்தர முடியாது. புரியுதா? ம், புரியுது ப்ரோ. இனியா சின்ன பொண்ணு. அவள் திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பில் உங்ககிட்ட பேச வந்தாலும் அவளை விட்டு விலகியேறு. ம், ஓகே ப்ரோ. அதையும் மீறி திரும்பி வந்தால் பேசுவேன்னு சொன்ன உன்னை இங்கே குத்தி போட்டுருவேன். புரியுதா? ம், ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. செல்லம் சொல்கிறா? செல்லம். ஆ, சாவி கச்சிச்சு கச்சிச்சு கச்சிச்சு. ஆ, சரிம்மா சரிம்மா சரிம்மா. வரேன் வரேண்ணா வரேன். ம், ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. திருந்துக்கும். ஓகே ப்ரோ.